ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் காஃபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸலில் டேட்டா என்ட்ரி ஒர்க்கை பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நிறைய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து எக்ஸல் தெரியும், எனக்கு பவர் பாயிண்ட் தெரியும், எனக்கு வேர்ட் தெரியும், அதில் ஏதாவது ஜாப் இருந்தால் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேடக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். வீட்டில் இருந்துக்கிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பெர் மந்த்தாக உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் உங்களால் சேலரியை வந்து எதிர்பார்க்க முடியும், அதுவும் பண்ணிக்க முடியும். ஆன்லைனில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் இருந்தாலே போதுமானது, இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப் தான் இருக்குது, நான் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். இந்த எம்எஸ் எக்ஸலில் இதை யூஸ் பண்ணி இப்படி வந்து டேட்டா வந்து என்ட்ரி பண்ணுறது, அது எந்த மாதிரியான ஜாப் வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள், எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் என்ன படிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா இதை பற்றி உங்களால் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனுபவம் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் ஐக்கானில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளில் இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து கன்டியூ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து நோட்டிஃபிகேஷன் ப்ராப்ளம் இருக்கிறதுனால யூடியூப்பே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. நம்ம அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10X அகாடமி அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. டேட்டா என்ட்ரி எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலை வந்து கொடுக்குறாங்க. இந்த ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரிமோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிக்கலாம். இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஹைலைட்ஸ் என்னன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இல்லாத ஒரு ரூம்ஸ் வந்து இருந்தாலே போதுங்க. இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து வீட்டில் இருந்துகிட்டே ஒரு சின்ன ஒரு இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். இதுக்கு யார் வந்து தகுதியான நபர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிப்ளமோ ஆர் டிகிரி படிச்சிருந்தீங்கனாலே போதும், கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள். ஜென்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், லேடிஸும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கிறதுனால அப்ளை பண்ண அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் மெயில் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது, நிறைய நபர்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் இந்த ஜாப்பை பற்றி நீங்கள் நம்ம டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ண போகிறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 10X அகாடமி அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். டேட்டா என்ட்ரி எக்ஸிகூட்டிவ் அப்படிங்கிற ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஜாப்புங்கிறதுனால நீங்கள் இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ரிமோட் பேன் இண்டியான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்கலாம், அதாவது 0 to 3 இயர்ஸாக இருக்கக்கூடிய நபர்கள் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து டைப்பிங் எனக்கு தெரியும், எனக்கு டேட்டா என்ட்ரி பண்ண தெரியும், நான் ஏற்கனவே ஏதோ ஒரு கம்பெனியில் வந்து நான் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான மந்த்லி சிடிசி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நீங்களே டேரெக்டாக ஹச்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணி உங்களுடைய சேலரியை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஃபுல் டே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் வந்து கிடையாது, நீங்கள் வந்து பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம், ஃபுல் டைமாகவும் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் வந்து டேட்டா வந்து டைப் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு 1 hour 2 hour உங்களுக்கு நீங்கள் வந்து பிரேக் வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் தான் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. வீடியோ காலில் வந்து பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. கஸ்டமர்கிட்ட யார்ட்டாவது பேசணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சிம்பிளான ஒர்க்கு தான் கொடுக்குறாங்க. உங்களை யார் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பேசிக்காக உங்களுடைய ஒர்க் இப்படி தாங்க இருக்கும், நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு 2 days வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க. ஓவராலாக கொடுத்துருவாங்க. அந்த அதை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. இதில் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டைப்பின் டேட்டா ப்ரொவைடட் டேரக்ட்லி ஃப்ரம் சோர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து எக்ஸல் சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேலையாக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கிரியேட் செப்பரேட் சீட் வித் லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் ஃபிகர் வித்தவுட் மிஸ்டேக், மிஸ்டேக் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜ் நம்பர்ஸ்லேருந்து செப்பரேட் சீட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. செப்பரேட் சீட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்எஸ் எக்ஸலில் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், சீட் வந்து ஒன்றா நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் எக்ஸலில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு 1 சொல்லிட்டு கீழே வந்து இருக்குது. இந்த சீட்டை வந்து நம்ம வந்து நேம் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம்.
அவங்க எந்த மாதிரி சீட் வந்து கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஒரே பாக்ஸில், அதாவது உங்களுக்கு எப்படி புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரே ஃபோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செப்பரேட் சீட்டை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். எந்த ஃபர்ஸ்ட்டு சீட்டை வந்து நம்ம வந்து அவங்க சொல்லக்கூடிய அந்த டேட்டா வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி முடிச்சிட்டோம். நம்ம அதே மாதிரி செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சீட் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். செப்பரேட் செப்பரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் நம்பர்லேருந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இது காலன்னு சொல்லுவாங்க, இந்த ரோன்னு சொல்லுவாங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரிங்களா. அதே மாதிரி ப்ளஸ் கிளிக் பண்ணும்போது நம்ம செப்பரேட் சீட்டாக வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் சீட்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃபோர்த்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா போய்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து நேம் கொடுத்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை டே ஒன்று, டே டூ, டே த்ரீ, டே ஃபோர்னு கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு டேட்டாவை என்ட்ரி பண்ணும்போது எந்த மாதிரி மாறுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட இந்த இடத்துல மாறிக்கிறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி உங்களுடைய மேனேஜருக்கு இல்லை சூப்பர் ரிஸ்க்கோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணும்போது மெயில் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எக்ஸ்எல் இருக்கக்கூடிய விஷயம். உங்களுக்கு வந்து பேசிக் ட்ரைனிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க, எப்படி நீங்கள் வந்து டேட்டா வந்து மேனுவலாக டைப் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸில் வந்து இருக்கும். தேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெரிஃபை டேட்டா பை கம்பேரிங் டு சோர்ஸ் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து டேட்டா வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாஸ், அதாவது எக்ஸிட்டிங் டேட்டாஸ் வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீங்கள் வந்து போன மந்த் டேட்டா வந்து என்ட்ரி பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அப்டேட் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு டேட்டா ஃப்ரம் த டேட்டா பேஸ் ஆர் எலக்ட்ரானிக் ஃபைல்ஸ் ஆர் ரெக்ரூட் அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய விஷயம் வந்து ப்ரிஃபர்ம் ரெகுலர் பேக்கப். நீங்கள் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. என்ஷூர் டேட்டா ப்ரிவேஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த வருஷம் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அழியாமல் இருக்கிற மாதிரி பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ளூவெண்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக வந்து எம்எஸ்எக்ஸ்எல் வந்து தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஸ்கில் செட்டு என்ன இருக்கணும் அப்படிங்கிற கீழே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த ஜாபுக்கு வில்லிங்காக இருக்கிறீங்க அப்படின்னா தயவு செய்து நோட்டிஃபிகேஷனை தரவா ஒன் ஆர் டூ டைம்ஸ் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. ஸ்கில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேட்டா வந்து நல்லா என்ட்ரி பண்ண திறமைகள் வந்து இருக்கணும், நல்லா கீழே செக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணணும். டைப்பிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். கம்ப்யூட்டர் வந்து நல்லா வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஃபாஸ்ட்டாக டைப்பிங் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்கில்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் நாலேஜ் ஆஃப் வேர்டில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல் எக்ஸெட்ரா அந்த மைக்ரோசாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸலண்டாக யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் ஆஃபீஸ் ரெக்ரூட்மெண்ட்டுங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் பற்றி உங்களுக்கு பேசிக் விஷயம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். டிவைஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டேட்டா பேஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. குட் கமாண்ட் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் போத், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து தெரிஞ்சிருந்தாலும் ஓகே. ரைட்டிங் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். கஸ்டமர் சர்வீஸ் ஸ்கில் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. கிரேட் அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். இது வந்து டேரெக்டாக ஹச்ஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. அதனால் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும், நம்மளுக்கு வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். ஒரே ரவுண்டு தான், பேசிக்காக என்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இமீடியட்டாக ஜாயின் வந்து கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது தயவுசெய்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் நோட்டீஸ் பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட் அப்படிங்கிறதே கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கும். நான் வந்து அஞ்சு நாளைக்குள்ளே வேலைக்கு வரேன், நான் பத்து நாளைக்கு வரேன் அப்படிங்கிறது யாருமே வந்து போட வேண்டாம். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல அப்ளைன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட காண்டாக்ட் நம்பரு, உங்களுடைய இமெயில் ஐடி, கரண்ட் சிடிசி எவ்வளவோ அதெல்லாமே கொடுங்க. கொடுத்து முடிச்சுட்டு உங்களோட ரெசியூம் இந்த இடத்துல 20 MB இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும் சரிங்களா. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணப்பட்டு ஹச்ஆர் சைட்லேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதனால் மேபி உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி காசு ஒரு கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, அப்போ தான் உங்களை வேலைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா தயவு செய்து அந்த மாதிரி யாருமே வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம படித்த படிப்புக்கும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொட்டி கிடக்கு. அதை நிறைய நம்ம கண்ணுக்கு எதிரி தெரியுதான், நிறைய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது புரிய மாட்டேங்குது. அதனால் வேலைக்காக யாராவது காசு கேட்குறாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தயவு செய்து அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு ஃப்ராடு கம்பெனி, 99% ஒரு ஃபேக்கான கம்பெனி சரிங்களா. இதை நான் ஒவ்வொரு வீடியோலேயும் வந்து அவேர்னஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதை கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அது ஏற்ற மாதிரியான வீடியோஸ் ஜாப் வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுவேன். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.